அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்தோன்னா, ஒரு மருத்துவ செடி. இதோட பேர் வந்து பீட்டா வல்காரிஸ் ரூப்ரா அல்லது பீட்டா வல்காரிஸ் அக்வாட்டிகா. நம்ம காமனாக இங்கிலீஷில் சொல்லக்கூடிய பேர் வந்து பீட்ரூட். ஆஞ்சியோஸ்பம் ஃப்ளவரிங் பிளான்ட்டு, டைகாட்டிலிடன், சினப்போடேசியே, கூஸ் ஃபுட் ஃபேமிலியில் வருது. இப்போ வந்து நல்லா பயிர் விளைஞ்ச ஒரு பீட்ரூட் எடுத்துகிட்டு அதுலேருந்து இந்த மெடிசன் தயாரிக்கிறாங்க. இதோட முக்கியமான அந்த பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தோன்னா, பிட்டைனம் ஹைட்ரோக்ளோரிக்கம். அந்த மூலப்பொருள் தான் மெயின் அந்த மெடிசினல் ஆக்ஷனோட தொடர்புடைய ஒரு மூலப்பொருள். எதுக்காக இப்போ நான் இந்த நேரத்தில் இந்த பதிவை போடுறேன் அப்படின்னு பார்க்கும்போது, வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மெடிசனாக இருக்குது. வைரல் இன்ஃப்ளூயன்ஸா வந்து இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் ஏ, பி, சிடி 4 டிஃப்ரெண்ட்டான வைரஸால் உருவாக்கப்படுது. அப்புறம் பார்த்தோன்னா போலியோமைலைட்டிஸ், போலியோ வைரஸ் 1, 2, 3 அதோட டிவிஷன்ஸ் இருக்குது, அதுலேருந்து போலியோமைலைட்டிஸ் வருது. அதே மாதிரி இப்போ இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸில் இந்த மெடிசன் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லான மெடிசனாக இருக்குது. பார்த்தோன்னா அந்த ரெஸ்பிரேஷன், செல் ரெஸ்பிரேஷனை வந்து மீண்டும் செயல்படுத்துறதுக்கு முக்கியமான ஒரு மூலப்பொருளாக இருக்குது அந்த பெட்டைனம் ஹைட்ரோக்ளோரிக்கம். இப்போது ரெஸ்பிரேட்டரி என்சைமோட வேலை என்னன்னு பார்த்தோன்னா, எலக்ட்ரான்ஸை வந்து ஒரு மாலிக்குலிருந்து மற்றொரு மாலிக்குலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் அதோடய வேலை. ஸோ அந்த ரெஸ்பிரேட்டரி என்சைமை வந்து ரீஜெனரேட் பண்ணக்கூடிய வேலையை இந்த மெடிசன் பார்க்குது. அந்த ரெஸ்பிரேட்டரி என்சைம் வந்து செல்லுலார் ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா ஃபேஸ்லேயுமே முக்கிய பங்கு வகிக்குது அந்த ரெஸ்பிரேட்டரி என்சைம்ஸ். பார்த்திங்கன்னா இப்போது செல் அழிவுலேருந்து திரும்ப புது செல் உருவாகிற வரைக்கும் அந்த செல்லுலார் ஃபேஸஸ் எல்லாத்துலேயுமே அந்த ரெஸ்பிரேட்டரி என்சைம் வந்து முக்கியமான வேலை பார்க்குது. அந்த ரெஸ்பிரேட்டரி என்சைமை வந்து மறுபடி ரீஜெனரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த மெடிசனில் வந்து பவர் இருக்குது. அப்போது இந்த மெடிசனை வந்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸா இப்போது இருக்குது நம்ம பேண்டமிக் சுச்சுவேஷனில் ஒரு இன்டர்கரண்ட் ரெமடியாக கொடுக்கும்போது இதோட நம்ம ரெக்கவரி வந்து ஸ்பீடாக இருக்கும். அப்புறம் நாள்பட்ட அந்த சளி தொந்தரவுகள், டியூபர்க்ளோசிஸ், அதுவும் டியூபர்க்ளோசிஸ் வந்து சில்ட்ரனில் இருக்கும்போது இந்த மெடிசன் கொடுத்தா ரொம்ப இமீடியட்டாக எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் கல்லீரல், மண்ணீரல் ரெண்டுலையுமே ஏதாவது அடைப்பு இருந்தால் அதை எடுத்து விடுறதுக்கு. அப்புறம் வந்து கண்ணில் வந்து அலர்ச்சி நோய், அதனால் வரக்கூடிய ஹெட்டேக், அப்புறம் பல்வலி, ஸ்கின்னில் வரக்கூடிய எல்லா விதமான பிளிஸ்டர், கொப்பளம், அப்புறம் வந்து அந்த பஸ் ஃபார்மாக இருக்கக்கூடிய பஸ்டியூல்ஸ், தலையில் வரக்கூடிய டேண்ட்ரஃப், அல்சர்ஸ், எல்லாத்துக்குமே ஸ்கின்னில் வரக்கூடிய எல்லா தொந்தரவுக்குமே ஒரு முக்கியமான மெடிசனாக இருக்குது அதை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த பீட்டா வல்காரிஸ் ரூப்ரம் அல்லது பீட்டா வல்காரிஸ் அக்வாட்டிகா வந்து ஒரு மதர் டிங்சர் அல்லது லோ பொட்டன்சியில் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அலாங் வித் இண்டிகேட்டட் மெடிசன், இது வந்து இந்த செல் ரெஸ்பிரேஷன் அதெல்லாம் வந்து ரியாக்டிவேட் பண்ணி அந்த செல் என்சைம் எல்லாம் வந்து ரீஜென்ரேட் பண்ணுறதுனால நம்மளோட ரெக்கவரி வந்து ஸ்பீடாக இருக்கும். அதற்காக தான் இந்த பதிவு. நன்றி, வணக்கம்.